நடந்து முடிஞ்ச பிக் பாஸ் சீசன் ஃபோரோட கிராண்ட் ஃபினாலேல நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆரி தான் பிக் பாஸ் சீசன் ஃபோர் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் பிக் பாஸ் ரசிகளுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு சில ஹவுஸ்மேட்ஸுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்குது. அந்த வகையில் ஆரியோட வெற்றியை பற்றி சில விஷயங்களை சனம் ஷெட்டி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஒன்று சோஷியல் மீடியா ஃபுல்லாக வளம் வந்துகிட்டு இருக்கு. அந்த செய்தியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சனம் ஷெட்டி அவங்கள பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வீட்டு எவிட் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட எவிஷன் வந்து ஒரு ஃபேரான எவிஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக அவங்களை திரும்ப வீட்டுக்குள்ளே கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் எக்கச்சக்கமான விஷயங்களை அவங்களுக்கு பாசிட்டிவாக பேசி வந்துட்டு இருந்தாங்க. அதே சமயம் சனம் ஷெட்டி வீட்டில் இருக்கும்போது ஆரி கூட ஒரு சில இடங்களில் அவங்களுக்கு மனஸ்தாபம் வந்திருந்தாலும் எந்த ஒரு இடத்துலையும் அவங்க ஆரியை விட்டு கொடுத்ததே கிடையாது. அதே மாதிரி சனம் ஷெட்டிக்கு ஒரு பில்லராக ஆரி இருந்திருக்காரு. இந்த விஷயத்த இப்போ சனம் ஷெட்டி ரீசெண்டாக வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளில வரும்போது கூட சொல்லியிருந்தாங்க, எனக்கு நீங்கள் ஒரு அண்ணன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை ரொம்ப எமோஷனலாகவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் இப்போ சனம் ஷெட்டி அவங்க ஆரியோட வெற்றியை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளில வந்ததுக்கு அப்புறமாவே நான் ஆரி தான் ஜெயிக்க போறாரு அப்படிங்கிறத நான் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இருந்தாலும் மீடியா முன்னாடி அவ்வளோ பெரிய டிவி இல்லாத காமிக்கிறதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கலந்துகிட்ட எல்லா போட்டியாளர்களும் வெற்றியாளர்கள் தான், ஆனால் அதில் மக்கள் மனசை ஜெயிச்சு யார் டைட்டில் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த வகையில் இந்த சீசன் ஃபோரில் நானும் ஒரு கண்டஸ்டண்டாக கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு படி மேலே போய் நான் ஒரு பிரதராக நினைக்கக்கூடிய ஆரி பிரதர் இந்த சீசன் ஃபோர் டைட்டில் வின் பண்ணிக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை எமோஷனலாக பேசியிருக்காங்க. நான் பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது எனக்கும் ஆரி ப்ரோவுக்கும் பல இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருந்தாலும் ஒரு சில இடங்களில் ஆரி ப்ரோ எனக்கு ஒரு பில்லராக இருந்திருக்காரு. அவரோட நேர்மை கிடைச்ச வெற்றியாக தான் இதை நான் பார்க்குறேன். நான் பிக் பாஸ் இருக்கும்போது என்னையும் சில பேர் கார்னர் பண்ணாங்க, குரூப்பிசம் ஃபேவரிஸ் எல்லாம் பண்ணாங்க, ஆனால் அது எல்லாமே பிக் பாஸ் வீட்டோட முடிஞ்சிருச்சு. ஆனால் ஆரி ப்ரோவுக்கும் எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து அப்படி கிடையாது. ஒரு அண்ணன் தங்கச்சி எப்படி பழகுவாங்களோ அதே மாதிரி தான் நானும் அவரும் பழகிட்டு இருந்தோம். அதனால இந்த பிக் பாஸ் சீசன் முடிஞ்சாலும் கண்டிப்பாக எனக்கும் ஆரி ப்ரோவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிடாது அப்படிங்கிற மாதிரியும் அவருக்கு இனிமேல் கிடைக்க போகிறது எல்லாமே வெற்றிகள் தான் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை பாராட்டுற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாலா அவர்களை பற்றி பேசும்போது பாலா அவர்கள் இந்த சீசனோட ரன்னராக வந்ததை நான் மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமா பார்க்குறேன். எனக்கும் அவருக்கும் இடையில பிக் பாஸ் சிட்டுக்குள்ள நிறைய பிரச்சனை வந்திருக்குது. கமல் சார் வரைக்கும் பஞ்சாயத்துலாம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பிக் பாஸ் சிட்டுக்குள்ள பாலா மற்றவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக தன்னோட கேரக்டரை மாத்தினதே கிடையாது. தன்னோட மனசில் தோன்ற விஷயங்களை அவர் ஆன் த ஸ்பாட்ல பேசிட்டு போயிட்டே இருப்பாரு. அதனால வெளிலேருந்து பார்க்கும்போது பாலா கொஞ்சம் வைலண்டாகவும் கோபமாகவும் பிஹேவ் பண்ற மாதிரி தெரியும். ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் பாலாஜி அவரோட ஒரிஜினலை மாத்திக்காம இருந்த காரணத்தால தான் அவர் இந்த பிக் பாஸ் சீசன் ஃபோரோட ரன்னராக வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஆரியோட கேம் வந்து ஒரு பக்கம் நேர்மைன்னு போனாலும் இன்னொரு பக்கம் பாலாஜி வந்து சில விஷயங்களை ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்தினாரு. அவருக்குன்னு தனி ஃபேன் பேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களையும் சனம் ஷெட்டி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்களாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.